நமஸ்காரம். அத்தியாயம் 14. சுவாமிகளின் உறக்கம். ஒரு சமயம் சுவாமிகள் கணபதி ராவ் என்ற பக்தர் இல்லத்திற்கு மாலை வேளையில் சென்றார். அவரும் அவருடைய ஆத்ம பக்தரான சோலப்பாவும் கோவிந்தராவ் டோலும் சென்றனர். இரவில் சுவாமிகள் உறங்கியதால் கோவிந்தராவிடம் சுவாமிகளை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு சோலப்பா தன் வீட்டிற்கு சென்று விட்டார். பலமான குரட்டை சத்தத்துடன் சுவாமிகள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த கோவிந்தாவின் மனதில் பகவத்கீதையின் வாசகங்கள் ஞாபகத்திற்கு வந்தன. யார் நிஷா பூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஷ்யாம் ஜாக்ரதி பூதானி ஷா நிஷா பஷ்யதோ முனே. அதாவது, யோகிகள் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். சமர்த்தர் யோகி என்றால் இப்படி சாதாரண மனிதர்களைப் போல புரட்டை விட்டு தூங்குவாரா என்ற சந்தேகம் அவரை ஆட்டிப்படைத்து கொண்டிருந்தது. அதே வேளையில் ஸ்ரீகள் என்ன தூங்குகிறேனா இல்லை இல்லை என்று கூறிவிட்டு மீண்டும் புரட்டை விடலானார். இந்த அதிசயத்தை கண்ணுற்ற கோவிந்தராவுக்கு சுவாமிகளின் மீது எழுந்த சந்தேகம் அறவே நீங்கியது. ஸ்ரீகள் தூங்குவது போல பாசாங்கு செய்வது புரிந்தது. பக்த வசலான ஸ்ரீ சுவாமிகளுக்கு தமது எண்ணற்ற பக்தர்களை காக்கும் பொறுப்பு இருப்பதாலும், அவர் பசி பிணி தூக்கம் இன்பம் துன்பம் அனைத்தையும் கடந்தவர் என்பதாலும், அன்றும் இன்றும் தம்மை அண்டியவர்க்கு தாய் போல கருணை மலையை பொழிந்து கொண்டே இருக்கிறார். குருகடாட்சம் பரிபூரணம்.